அன்பான மயிலை ஜோதிட நேயர்களே, இன்றைய பதிவில் ராகு தனித்து நின்றால் என்ன பலன் என்று பார்க்க போகிறோம். சாயா கிரகமான ராகு ஒரு கிரகத்தின் உண்மையான குணத்தை நேரெதிராக மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தது. 12 ராசிகளில் தனக்கென்று உரிய ராசி என்று எதுவும் இல்லை என்றாலும், ராகு தான் சஞ்சரிக்கும் ராசியை தனதாக்கிக் கொண்டு அந்த பாவத்தின் நற்பலன்களை பலவீனமாக்கி விடுவார். ராகு ஏமாற்றும் தன்மை கொண்ட கிரகம் என்பதால் எந்த வழியிலாவது ஏராளமான வருமானத்தையும் தருவார். அவர் கெடுபலன் தரும் வீடுகளில் இருந்தால் ஒருவருக்கு நன்மையே செய்வார். இனி 12 கட்டங்களில் ராகு தனித்து நிற்க என்ன பலன் என்று பார்ப்போம். இந்த வீடியோவின் முடிவில் ராகு பகவானுக்கு உரிய பரிகாரங்களையும் காண்போம். 12 ராகு தனித்து இருப்பவருக்கு படுத்தவுடன் நிம்மதியான தூக்கம் வந்துவிடும். தந்தை வழி பாட்டனார் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அல்லது பாட்டனார் வழி உறவுகளால் செலவுகள் செய்ய நேரிடும். வெளிநாட்டு பயணம் அல்லது வெளிநாட்டில் வசிக்கும் சூழ்நிலையும் இருக்கும். விஷ பூச்சிகளால் தோளில் அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து போகும். கடனுக்கு கடன் வாங்கும் நிலைமையும் ராகுவால் ஏற்படும். 12 ராகு கீழ்த்தரமான செயல்களுக்கு தூண்டுதலாகவும் இருக்கும். 12 ராகு தனித்து இருப்பவர்களுக்கு பரிகாரம் தேவை. ஒருவரின் ஜாதகத்தில் 3/6/11 ராகு நிற்க நன்மையை செய்யும். மற்ற இடங்களில் ராகு தனித்து நின்றால் கெடுதல் செய்யும். பூர்வ பண்ணிய பலன்களை ஆராய்ந்து அதற்கு தக்கபடி பலன்களை தரக்கூடியவர் ராகு. அவருக்குரிய பரிகாரங்களை செய்து நல்ல பலன்களை நம்மால் பெற முடியும். பரிகார முறைகளில் ஒன்றாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சப்பழ மூடியில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள். 2வதாக நாகப்பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடத்திற்கு சென்று பாலபிஷேகம் செய்து வழிபட்டு வருவதும், பாப புற்றுக்கு பால் வார்ப்பதும் ராகு தோஷ நிவர்த்தியாகும். 3வதாக திரு நாகேஸ்வரம், திரு காளகஸ்தி ஆகிய கோயில்களுக்கு சென்று நாகதோஷம் பரிகாரம் செய்வதும் நன்மையே செய்யும், நாகதோஷ நிவர்த்தியும் தரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றோம்.